எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு குடியூர் த்ரீ சிக்ஸ்டி இன்றைக்கி நான் அப்டேட்ஸ் என்னென்னு பார்க்க முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே கமெண்ட் பண்ணுங்கள் பெல்லைக்கனே ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒரு ஒரு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இன்றைக்கி நான் அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிம்பு அவர்கள் நடிச்சிருக்க மாநாடு படம் வந்து கூடிய வெற்றி ரிலீஸ் ஆக போகுது அந்த படத்தை வந்து அக்டோபர் மந்த் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பிளான் பண்ணியிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா மாநாடு லாஸ்ட் டே ரெண்டு நாள் ஷெட்யூல் மட்டும் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் இருக்குது அது இன்னும் ஒரு ஒரு தினங்களில் வந்து முடிச்சுட்டு டப்பிங் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா படத்தை அக்டோபர் மாதம் அதாவது தீபாவளி பண்டிகையை டார்கெட் வச்சுக்கிட்டு தான் சொல்லப்படுறது இன்றைக்கி நமக்கு கிடைச்சிருக்க அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிம்பு கம்பேக் கொடுத்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு விஷயம் தரமாக இருக்காரு இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அவர் வந்து நம்ம கௌதம் மேனன் டைரெக்ஷனில் வந்து நிறைய படங்கள் இருந்தார் அப்படி தான் ஃபர்ஸ்ட் வந்து வி டிவி அப்படின்ற படம் வந்து நடித்தார் இந்த படம் மூலமாக பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியிலே ஒரு மிகப்பெரிய சாக்லேட் பாயாக வந்துட்டு இருந்தார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் வந்து அச்சம் என்பது மடமேடா அப்படின்னு சொல்ற படத்தில் நடித்தார் அதில் கொஞ்சம் அவங்க வெயிட் எல்லாம் போட்டு தோற்றத்தில் வித்தியாசமாக இருந்தார் அதனாலவும் என்னவோ தெரியல அந்த படம் வந்து சரியாக போகலை அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவர் இப்போ வந்து வெயிட்டை ரெடியூஸ் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் லவ்வர் சாக்லேட் பாயாக மாறிட்டார் பட வாய்ப்புகளும் பார்த்தீங்கன்னா அதிகமாக குவிஞ்ச வண்ணமாகவே இருக்குது அப்படி தான் பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் மேனன் இப்போ மறுபடியும் சிம்பு வச்சு எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்து அனௌன்ஸ் பண்ணார் அதை வந்து ஐசிரி வேலன் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாரு அந்த படம் பார்த்தீங்கன்னா நதிகளினே நீராடும் சூரியன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க போஸ்டர்ஸ் எல்லாம் அந்த படம் பார்த்திங்கன்னா கூடிய விரைவில் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற தகவல் கிடச்சிருக்கு இன்னொரு போனஸ் தகவல் என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஐஸ்வரி வேலன் வந்து மூணு படத்தை வந்து நம்ம சிம்பு வச்சு ப்ரொடியூஸ் பண்ண போகிறாரு அந்த படங்களை வந்து டைரக்டர் தேடிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அதில் வந்து ரெண்டாவது படம் அதாவது ஃபஸ்ட்டு படம் வந்து கௌதம் மேனன் சிம்பு வந்து எடுக்க போறாரு அடுத்தது ரெண்டாவது படம் யார் டைரக்டர்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே நம்ம கௌதம் மேனன் தான் நம்ம சிம்பு வச்சு எடுக்க போறோம் அநேகமாக பார்த்தீங்கன்னா நதிகளிலே நீரடம் சூரியன் ஒன்று எடுக்க போறாரு இன்னொன்று பார்த்தீங்கன்னா வீடி வீட்டு அதாவது தாண்டி வருவாய் டூ இந்த படத்திலெல்லாம் திருஷா நடிக்க அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு படத்தை எடுத்தார் அந்த படம் வந்து டிராப் பண்ணப்பட்டுச்சு அந்த படம் பார்த்தீங்கன்னா என்னன்னா சட்டென்று மாறுது வானிலை அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருந்தார் அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அந்த படம் அச்சம் என்பது மடமேடா அப்படின்னு சொல்லிட்டு மாறிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இப்போ அவர் பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யாவை வச்சு கித்தார் கம்பி மேலே நின்று அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்காரு அதாவது பார்த்திங்கன்னா நவராசா ஃபிலிமில் ஒரு ஃபிலிம் அந்த படம் வந்து எடுத்து முடிச்சிட்டாரு இப்போ நம்ம சிம்பு பக்கம் வந்து திரும்பியிருக்காரு நம்ம கௌதம் மேனன் கௌதமோட ஸ்டைல் அந்த சூப்பரான காம்போ இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவல்னே சொல்லலாங்க அப்படி தான் பார்த்தீங்கன்னா இந்த காம்போ வந்து மறுபடியும் வந்தது தமிழ் இண்டஸ்ட்ரிலே மிகப்பெரிய ஒரு சகாப்தம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னால் பார்த்திங்கன்னா இயர் ரகுமான் கௌதம் மேனன் சிம்பு இவங்க மூணு பேரும் சேர்ந்தால் அது டக்கராக இருக்கும் ரசிகர்களுக்கு விருந்தாக இருக்கும் அப்படி தான் பார்த்தீங்கன்னா விருந்து படைக்கிறதுக்காக இரண்டு படத்தையும் நம்ம கௌதம் மேனன் சிம்பு வச்சு எடுக்க போகிறாரு நீங்கள் இந்த படத்துக்காகலாம் எவ்வளோ ஆவலாக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்